இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பாதிப்பு பொதுமக்களிடையே நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் சிகிச்சைக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. அதன்படி இன்ஃப்ளூயன்சா காய்ச்சலால் பாதிக்கப்படும் நோயாளிகள் 3 வகைகளாக பிரிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சை நெறிமுறைகளை பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. இருமருடன் கூடிய லேசான காய்ச்சல் இருப்பவர்கள் ஏ பிரிவை சேர்ந்தவர்கள் என்றும், பி பிரிவு 1, 2 என 2 துணை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு, தீவிர காய்ச்சலுடன் கூடிய அதிக இருமல் இருப்பவர்கள் B1 பிரிவை சேர்ந்தவர்கள் என்றும், தீவிர காய்ச்சலுடன் உள்ள குழந்தைகள், கர்ப்பிணிகள், 65 வயதுக்கு மேற்பட்டோர், இணை நோய்கள் இருப்போர் B2 பிரிவை சேர்ந்தவர்கள் என்றும் வரையறுக்கப்பட்டுள்ளது. மேலும் மேற்கூறிய ஏ மற்றும் பி பிரிவை சேர்ந்தவர்கள் இன்ஃப்ளூயன்சாவை கண்டறிவதற்கான RT-PCR பரிசோதனையோ அல்லது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கக்கூடிய தேவையோ இல்லை என்றும், அவர்களுக்கு வீட்டு தனிமைப்படுத்தலே போதுமானது எனவும் பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள நெறிமுறையில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. ஆனால் தீவிர காய்ச்சல், தொண்டைவலி ஆகியவற்றோடு மூச்சு விடுவதில் சிரமம், நெஞ்சுவலி, இரத்த அழுத்த குறைவு ஆகியவை இருந்தாலோ, குழந்தைகளுக்கு இடைவிடாத தொடர் காய்ச்சல், உணவு உண்ணாமை, மூச்சு விடுவதில் சிரமம் ஆகியவை இருந்தாலோ அவர்கள் சி பிரிவை சேர்ந்தவர்கள் என்றும், இப்பிரிவினர் இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் பாதிப்பை கண்டறிவதற்கான RT-PCR பரிசோதனையை கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும், அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்றும் வழிகாட்டு நெறிமுறையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு தனிமைப்படுத்தலில் இருப்போர் 24 மணி நேரமும் இலவச மருத்துவ உதவி எண்களான 104-108 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு சந்தேகங்களை அறிந்து கொள்ளலாம் என்றும், மருத்துவமனைகளில் தீவிர சிகிச்சை பிரிவு மற்றும் ஆய்வகங்களில் பணிபுரிவோர் N85 முகக்கவசமும் மற்ற அனைவரும் 3 முகக்கவசமும் அணிந்திருக்க வேண்டியது கட்டாயம் என்றும் உத்தரவிடப்பட்டுள்ளது. அது மட்டுமன்றி மருத்துவமனைகளில் பணிபுரியும் ஊழியர்கள், கர்ப்பிணி பெண்கள், இணை நோய் உள்ளவர்கள் ஃப்ளூ காய்ச்சலுக்கான தடுப்பூசியை செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. மேலும் முதியவர்கள், குழந்தைகள், இணை நோய் உள்ளவர்களுக்கு இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். மக்கள் அதிகம் கூடும் பொது இடங்களில் முகக்கவசம் அணிவதோடு அடிக்கடி கைகளை கழுவுதல் போன்ற தனி மனித சுகாதாரத்தை பேணிக்காக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.